வணக்கங்க. நான் இப்போ புளிசாதம் செய்ய போகிறேன். பழைய சாப்பாட்டில் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நேற்றுவும் பழைய சாப்பாடு வடித்த சாப்பாடு மீதமாயிடுச்சு. அதில் புளி வந்து புளியும் உப்பும் போட்டு கெட்டியாக கரைச்சி பெசரி அப்படியே அமுக்கி வச்சுட்டேன். இப்போ காலையில் அப்படியே நல்லா இருக்குதுங்க. இனிமேல் தாளிக்க போகிறேன். பாருங்கள் நல்லா இருக்குது, நல்லா அப்படியே இருக்குது. இவ்வளோ சாப்பாடு மீதம் ஆயிடுச்சு, வேஸ்ட் பண்ண மனசே வரல. புளி ஊற்றுனா சாதம் கொஞ்சம் பெருசாகிடும். நல்லாவே அது ஊறி வந்துருச்சு. நான் பெசரி அப்படியே அமுக்கி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், எது வேணாலும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நான் கோல்டு வின்னர் தான் விடுறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாங்க. வரமிளகாய், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஈரகம், வெந்தயம் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஆனால் சாப்பிடும்போது முழுசு முழுசாக கிடைக்கும். இந்த சமயம் நீங்கள் வேணும்னா வெந்தய பவுடர் போட்டிருக்குங்க. வீட்டில் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது, கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. வெந்து வந்துருச்சுங்க, இனிமேல் சாதம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த சமயம் உப்பு சரி பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக இருக்குதான்னு. நான் பத்தல கொஞ்சமாக போட்டுட்டேன். நல்லாவே சூடேறிடுச்சுங்க. இனிமேல் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடேறினா போதும், வெங்காயம்லாம் வதக்கியாச்சு, அதனால் சூடேறினா போதும், இனிமேல் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவும் இருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை சாப்பாட்டை. குக்கர் சாப்பாடாக இருந்தாலும் சரி, வடித்தாலும் சரி, குக்கர் சாப்பாடாக இருந்தால் நல்லா உதுத்து விடணும். இது வடித்த சாப்பாட்டுக்கு தேவையில்லை, அதுவே நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சாப்பாட்டை வேஸ்ட் ஆகாமல் செஞ்சுருங்க. புளி சாதம் செஞ்சுருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம அப்போவே செஞ்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட பழைய சாப்பாடு மாதிரியே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.